நல்ல செய்தியோட வரணுமே என்று கணவனை எதிர்நோக்கி காத்து கொண்டிருந்தாள் கவிதா. பஸ்ஸில் போங்கன்னே கேட்டாரா? பைக்கில் போனாதான் சீக்கிரம் திரும்ப முடியும்னாரு. எங்கே வந்தார்? எங்கேயாவது தெரிஞ்சவங்கள பார்த்துருப்பாரு, அதுதான் லேட்டாயிருக்கும். சல்லி காசுக்கு பிரயோஜனம் இருக்காது. தொண தொணன்னு மணிக்கணக்காக பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு இதெல்லாம் ஒரு பொழப்பு. ஜன்னல் கதவை திறந்து வீட்டை ஒட்டினார் போல் வாங்கியிருந்த அந்த மணியிடத்தை ஆசை தீர பார்த்தாள் கவிதா. பெருமிதத்தில் நெஞ்சம் விம்மி புடைத்தது. எப்படியோ கடனை கப்பிய வாங்கி இடத்த வாங்கியாச்சு. அடுத்தது தண்ணி பிரச்சனை தான். 10 பாத்திரம் கழுவ கூட எவ்வளவு கஷ்டமாக இருக்குது. கக்கூஸில் உட்காந்து குழாயை திரிக்குனா தண்ணி வரமாட்டேங்குது. வரிய வக்கனையாக வாங்கிட்டு போகிற முனிசிபாலிட்டிக்காரன் தண்ணியை விடுங்கடான்னா அதையும் விட மாட்டேங்கிறானுங்க. அவனை இவனை சொல்லி ஒன்றும் குத்தம் இல்லை. நமக்குன்னு ஒரு போரை போட்டுட்டா அக்கடான கிடக்கலாம். போர் போடுகிற விஷயமாய் ஒருத்தரை பார்க்கத்தான் கணவனை அனுப்பிவிட்டு இப்போது எதிர்பார்த்து கொண்டிருந்தாள் கவிதா. சுவர் கடிகாரம் 5 முறை எச்சரித்தது. ஆத்தி, நேரமாயிருச்சு. பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்துருங்களே. வந்ததும் வராததுமா திங்கிறதுக்கு கேட்டு மொச்சிருங்க. அடுப்படிக்குள் ஓடினாள் கவிதா. காபி போட்டாள். பாசிப்பயிரை தாளித்து பிள்ளைகள் தின்பதற்கு கிண்ணத்தில் எடுத்து வைத்தாள். அவள் வேலையை முடிப்பதற்கும் ஆட்டோ வாசலில் வந்து நிற்பதற்கும் சரியாயிருந்தது. எப்போதும் வயிறு பசிக்குதுமான்னு கூவிக்கொண்டே வரும் குழந்தைகள் இன்றைக்கு அம்மா அம்மா எதையோ சொல்லும் ஆவலில் ஓடி வந்தன. வந்துட்டீங்களாடி என் கண்ணுகளா என்று கவிதாவின் கொஞ்சலை புறக்கணித்த குழந்தைகள் கொண்டு வந்திருந்த 5 மேற்பட்ட விதவிதமான மரக்கன்றுகளை தாயின் முன்னால் வைத்தன. என்னடி இது கூத்து? புரியாமல் விழித்தாள் கவிதா. கூத்து இல்லம்மா, நாத்து என்றாள் மகள் இதயா. அது தெரியுது. படிக்க போனவளுக பயிரோட வந்திருக்கீங்களே, யார் கொடுத்தது? எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டேன். இப்போது மகன் கிருபா பேசினான். இந்த கண்டுகளை எங்கள் ஸ்கூலில் கொடுத்தாங்கம்மா. இதை நாங்கள் வீட்டில் வளர்க்கணுமா? நாங்கள் வளர்த்ததை அடுத்த வருஷம் வந்து மிஸ் பார்ப்பாங்களாம். நல்லா வளர்ந்துருந்தா செலக்ட் பண்ணி ஸ்கூல் டே அப்போ பரிசெல்லாம் தருவாங்களாம்மா. அம்மா அம்மா, நாம் இப்போ வாங்கியிருக்கிற புது இடத்துல இதெல்லாம் வளர்ப்போம்மா. அடப்போடா புழப்பத்தவனே, குடிக்கிறது கூழு தண்ணி, கொப்புளிக்கிறது பன்னீராக்கும், காலு கழுவ கூட தண்ணியை காணா கண்டு வளர்க்க போகிறாங்களாம் கண்டு. அம்மா ப்ளீஸ்மா என்று குழந்தைகள் வெகுநேரம் கெஞ்சியும் கவிதாவிடம் பாட்ஷா பழிக்கவில்லை. உங்க பாடு உங்க அப்பெம்பாடு என்று கூறிவிட்டு திரும்பவும் அடுப்படிக்குள் நுழைந்து கொண்டாள் அவள். 7 திரும்பியிருந்தான் ஆறுமுகம். டொர் டொர் என்ற சத்தம் எழுப்பும் ஆறுமுகத்தின் டிவிஎஸ் எக்ஸல் ஊர் பிரசித்தம். வண்டி சத்தம் கேட்டு வாசல் கதவை திறந்து விட்டிருந்தாள் கவிதா. ஏங்க இவ்வளவு நேரம், போன காரியம் என்னாச்சு என்றெல்லாம் வாசலிலே வைத்து கேள்வி கேட்ட மனைவியை முறைத்தான் ஆறுமுகம். எத்தனை தடவை சொல்றது உனக்கு, வந்த உடனே நொச்சு பறிக்காதேன்னு. மனுஷன் சாப்பிட்டு கேப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எதுவானாலும் கேட்கலாம்ல. சரியான முசுடு என்று மனசுக்குள் கருவிக்கொண்ட கவிதா காப்பியை சுட வைக்க உள்ளே போய்விட்டாள். கை காலை கழுவி வந்து ஆறுமுகம் அங்குமிங்கும் எதையோ தேடினான். ஏண்டி பிள்ளைகளை எங்கே காணா? கணவனிடம் துடைப்பதற்கு துண்டை கொடுத்து விட்டு கவிதா சொன்னாள். அதை ஏன் கேட்குறீங்க? ஸ்கூலில் மரம் நட சொன்னாங்களாம், தண்ணி பத்தாது அப்படின்னு முடியாதுன்னு கோவிச்சுக்கிட்டு போய் படுத்துருச்சுங்க ரெண்டும். படுக்கை அறைக்குள் நுழைந்தான் ஆறுமுகம். குழந்தைகளை ஆதரவாக தடவி கொடுத்தான். அப்பாவின் அரவம் கேட்டு எழுந்து கொண்டார்கள் குழந்தைகள். ஏதோ சொல்ல வாய் திறந்த மகளை கையசைத்து தடுத்தான். அம்மா எல்லாத்தையும் சொல்லிட்டா, இப்போ தண்ணி இல்லை, நம்ம போர் போடுறோம், தண்ணி வந்ததும் நீங்கள் எத்தனை மரம் வேணாலும் நடுங்க, இப்போ எந்திரிச்சு சாப்பிடவாங்க. குழந்தைகள் இருவருமே ஒரே குரலில் மறுத்தார்கள். தண்ணி இல்லைன்றீங்கப்பா, மரங்கள் குறைஞ்சிட்டனால தான் மழை பெய்யலையாம், மழை பெய்யாததுனால தான் பூமிக்குள்ளே தண்ணி இல்லையாம், எங்கள் மேடம் சொன்னாங்கப்பா. வியாக்கானம் பேசிய மகனை எரிச்சலுடன் பார்த்தான் ஆறுமுகம். அதுக மெத்த படிச்சதுங்க, எதையினாலும் சொல்லுங்க. நீங்கள் இப்போ சாப்பிட வரப்போறீங்களா இல்லையா? அப்பா சூடாகிவிட்டார் என்பதை உணர்ந்து விட்ட குழந்தைகள் இதற்கு மேல் பேசினால் அவர் அடிப்பார் என்பதை பல அனுபவங்களிலிருந்து அறிந்தபடியினால் வாய்க்குள் முனகியபடி சாப்பிட்டு விட்டு திரும்பவும் போர்வைக்குள் புகுந்து கொண்டன. மறுநாள் சீக்கிரமே எழுந்து சமைக்க தொடங்கிவிட்டாள் கவிதா. ஊத்து பார்க்குறவர் வருவார், அவருக்கும் சேர்த்து காலையில் டிஃபன் செஞ்சு வை என்ன என்று ஆறுமுகம் சொல்லியிருந்தான். அவரும் வந்துவிட்டிருந்தார். நீண்ட நரைத்த தலைமுடி, முகமெல்லாம் தாடி, காவி வேட்டி, காவி சிப்பா சகிதமாக, இவர்தான் ஊத்து பார்க்குறவர், என் நண்பனுக்கு வேண்டப்பட்டவர்,
என்று வந்திருந்தவரை மனைவிக்கு அறிமுகம் செய்து வைத்தான் ஆறுமுகம். காலை சாப்பாடு முடிந்தது. குழந்தைகள் பள்ளிக்கூடத்திற்கு சென்று விட்டிருந்தார்கள். ஊத்து பார்க்கிறவரை ஆறுமுகம் புதிதாக வாங்கியிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான். தேங்காய் பழம் வைத்து சூடம் ஏற்றி குலதெய்வத்தை கும்பிட்ட ஊத்துக்காரர் ஒரு கைக்கடிகாரத்தை துணிப்பையிலிருந்து எடுத்து அதன் செயினில் முறுக்கற்ற நூல் ஒன்றை கட்டினார். ஆறுமுகத்துக்கும் கவிதாவுக்கும் பதக் பதக் என்றானது. நல்லா தண்ணி இருக்கும் இடத்த சொல்லிட வேண்டுமே என்ற படபடப்பு. நூலை கட்டிய கடிகாரத்தை ஒவ்வொரு இடமாக தொங்கவிட்டு பார்த்த ஊத்துக்காரர் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குச்சியால் பெரிய வட்டம் போட்டார். இந்த இடத்துல தோண்டுங்க, தண்ணி அபரிமிதமாக இருக்கும் என்றார். அவர் சொன்னதை உறுதிப்படுத்தி கொள்ளும் ஆசையில் எங்கையா தண்ணி நிச்சயம் இருக்கும்ல என்று கேட்ட கவிதாவை பார்த்து ஏளனமாய் சிரித்தார் ஊத்துக்காரர். இந்த பெரியவன் சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரிமா, நம்பி நோண்டுங்க, நல்லா தண்ணி கிடைக்கும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார் அவர். ஊத்துக்காரர் போனதும் போர் போடுவதற்கு யாரை கூப்பிடலாம், எவ்வளவு ஆழம் தோண்டலாம் என்பதை குறித்து மனைவியிடம் சிறு ஆலோசனை நடத்தினான் ஆறுமுகம். ஆலோசனையின் முடிவில் போர் போடுவதற்கு சோலைவனம் சண்முகத்தை ஏற்பாடு செய்யலாம் என்று முடிவானது. சண்முகம் ரொம்ப தெரிஞ்சவன், ரேட்டை கொஞ்சம் குறைச்சிக்குவான் என்றான் அப்பாசி. இரண்டு நாளில் போர் போட ஆரம்பித்திருந்தார்கள். சண்முகத்தின் ஆட்கள் எதிர் வீட்டு ஜலால் மாமா வீட்டில் போர் போடுகிற போது ஆவு ஆவு என்று குதூகலமாக ஆர்ப்பாட்டம் செய்த குழந்தைகள் தங்கள் வீட்டில் போடுகிற போது உம்முனா மூஞ்சி ஆகிவிட்டார்கள். கண்டு வளர்க்க விடலை, போர் போடுறாங்களாம் போர் என்ற ஆதங்கம்தான் அவர்களுக்கு. போர் ஒவ்வொரு அடியாக இறங்கிக் கொண்டிருந்தது. 200 அடி போட வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தார்கள். 100 அடிக்கு மேல் ஒவ்வொரு அடி இறங்கும் போதும் ஆறுமுகத்துக்கும் கவிதாவுக்கும் திக் திக் என்றானது. போர் 200 அடியை தொட்டது. ஆனாலும் தண்ணீர் வருவதற்கான அறிகுறியே இல்லை. சரி, போட்டது போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் தோண்டி பார்த்துருவோமே என்ற எண்ணத்தில் மேலும் 50 அடி போட சொன்னான் ஆறுமுகம். மேல் முயற்சியும் வீணாகி போனது. தண்ணீர் வந்த பாடில்லை. பெரும் கவலையில் ஆழ்ந்து விட்டார்கள் கணவனும் மனைவியும். போச்சு, பணமெல்லாம் போச்சு என்று புலம்ப தொடங்கிவிட்டான் ஆறுமுகம். ஏற்கனவே 1008 வியாதி. கவலைப்பட்டு ஒன்று கிடக்க ஒன்று ஆயிருச்சுன்னா கணவன் நிலையை குறித்து பெரிதும் வேதனைப்பட்டாள் கவிதா. கணவனுக்கு ஆறுதல் சொல்லும் நோக்கில் அவன் அருகே வந்து உட்கார்ந்தாள் அவள். ஏங்க, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, நம்ம இடம் வாங்கினது பொறுக்காம எவனோதான் என்னத்தையோ செஞ்சு வச்சிட்டான்னு நினைக்கிறேங்க. ஆர்எஸ் மங்கலத்துக்கு பக்கம் ஒரு பூசாரி இருக்காராம், எப்பேற்பட்ட செய்வனையும் எடுத்துருவாராம் அவர்கிட்டையும். கவிதா முடிப்பதற்குள் அவளை எரிமலையாக எரிந்தான் ஆறுமுகம். எதுவும் பேசாதடி, சும்மா கிடந்தவனை போர் போடுங்கன்னு தூண்டிவிட்ட, இப்போ இது வேறையா? அடுத்து எதுவும் செலவு பண்ணணும்னா நான் தரமாட்டேன், உங்கள் ஆத்தா அப்பங்கிட்ட வாங்கி செலவு பண்ணிக்கோ. கணவன் வீசிய கணைகளால் காயப்பட்ட கவிதா அழுகையோடு படுக்கைக்கு சென்று விட்டாள். நெடுநேரம் யோசித்தபடியே தரையில் புரண்டு கொண்டிருந்த ஆறுமுகமும் அப்படியே தூங்கி போய்விட்டான். அன்று விடுமுறை நாள். எப்போதும் 7 மணிக்கே எழுந்திருக்கும் ஆறுமுகம் வழக்கத்திற்கு மாறாக அன்று 6 மணிக்கே எழுந்து எங்கோ புறப்பட்டு கொண்டிருந்தான். இப்போதெல்லாம் கணவனிடம் எதுவும் கேட்டுக்கொள்வதில்லை கவிதா. எதையாவது கேட்டு வாங்கி கட்டி கொள்வது யாரு என்ற பயம் அடிமனதில் ஆழமாக பதிந்துவிட்டது. பெற்றோரின் சண்டையை கவனித்து கொண்டிருந்த குழந்தைகள் கூட அப்பா பூசாரியை பார்க்க போவாராயிருக்கும் என்றுதான் நினைத்து கொண்டார்கள். ஆனால் மனைவி குழந்தைகள் யூகங்களை எல்லாம் பொய்யாக்கும் விதத்தில் 1 மணி நேரத்தில் திரும்பியிருந்தான் ஆறுமுகம். பாப்பா பாப்பா என்று உற்சாகமாக கூவியபடி வீட்டுக்குள் நுழைந்தான். அப்பாவின் அழைப்புதலை கண்டு வேண்டா வெறுப்பாக ஓடிவந்த குழந்தைகள் அவன் கையில் இருப்பதை பார்த்து ஆனந்தத்தில் துள்ளி குதித்தார்கள். மரம் வளர்த்தால்தான் மழை, மழை பெய்தால்தான் நிலத்தடி நீர் என்கிற சிந்தனை விதை ஆறுமுகத்தின் மூளையில் முளைத்திருக்க வேண்டும். அவனது கைகளில் பல்வேறு வகையான மரக்கன்றுகள் சிலிர்த்து கொண்டிருந்தன.